ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை சொல்கிறேங்க. அது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நடந்த கதை தான். நம்ம மனுஷங்களை தோன்றக்கு முன்னாடி நடந்த கதை இல்லை, டைனோசோர்ஸு தோன்றக்கு முன்னாடி இல்லை, பூமியே தோன்றக்கு முன்னாடி நடந்த கதை. அவ்வளோ ஏன் பூமி தோன்றுன கதை தான் இது. நாம் வாழும் இந்த பூமியானது சராசரியாக 4.54 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு தோன்றியதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். அப்படிப்பட்ட இந்த பூமியானது தோன்றும் பொழுது சூரியனை போன்றுதான் ஒரு வெப்ப பிளம்பாக இருந்தது. காலப்போக்கில் அதுவும் மாறி இப்பொழுது செல்வ செழிப்புடன் ஒரு பூமியாய் தோன்றியது. மனிதர்கள் தோன்றினர், டைனோசோர்கள் அழிந்தது. இந்த கதை நம் அனைவருக்கும் தெரியும். நம் பூமியின் மையப்பகுதியில் கோர் என அழைக்கப்படும் ஒரு நெருப்பு பிளம்பு இன்னும் எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கோர் அதன் வெப்பத்தை சிறிது சிறிதாக இழந்து கொண்டு வருகிறது. இந்த காணொலியில் அந்த கோர் எனப்படுவது எவ்வளவு முக்கியமான பொருள் என்றும், அந்த கோர் திடீரென உறைந்து விட்டால் என்ன நேரும் என்பது பற்றி தான் காணப்போகிறோம். கோர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது நமக்கு. நம்ம பூமியில் சென்டரில் ஒரு பாட்டு இருக்குங்க, அது வந்து செம சூடாக இருக்கும். அந்த பாட்டு தான் இந்த கோர் அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1200 கிலோமீட்டர் அளவுக்கு ரேடியஸ் கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கோர் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மிதந்துட்டு தான் இருக்கும். அது எது மேலே மிதந்துட்டு இருக்கு தெரியுமா? உலோகங்களை எல்லாம் நெருப்பில் பயங்கரமாக காட்டி அதை உருக்கி வச்சால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு விஷயத்துக்குள்ள தான் அது மிதந்துட்டுருக்கு. அந்த விஷயத்துக்கு பேர் தான் மேண்டில் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மேண்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோரை உள்ளே வச்சுருக்கு. சரி, இப்போ இந்த கோர் எதால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த கோர் வேறு எதுவும் இல்லைங்க, நிக்கல் மற்றும் அயன் பார்ட்டிகல்ஸாக தான் உருவாக்கப்பட்டது. சரி, இப்போ இந்த கோரை பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இந்த கோர் என்ன செய்யுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இந்த கோர் பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட 3 மடங்கு வேகமாக சுற்றிட்டு இருக்கோம். ஏன்னா சென்ட்ரல் இருக்குது இல்லையா, அதனால தான். ஸோ அது அப்படி சென்ட்ரல் இருக்கிறதுனால அதோட கிராவிட்டி பார்த்திங்கன்னா நம்ம பூமியோட 3 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இங்கே நீங்கள் ஒரு கல்லை தூக்கி இட்டிங்கன்னா அது வலிக்கிற வழியோட கோரில் நின்று நீங்கள் அந்த அதே கல்லை உங்கள் மேலே இடிச்சிட்டிங்கன்னா அல்லது வேறு யார் மேலேயும் தூக்கி போட்டிங்கன்னா அது உங்களுக்கு 3 மடங்கு வலியை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் அதே 3 மடங்கு வெயிட் நீங்கள் ஏறிடுவீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் பூமியில் 100 கிலோ இருக்கீங்க அப்படின்னா அந்த கோருக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 300 கிலோவாவது அட்லீஸ்ட் இருப்பீங்க. ஏன்னா கிராவிட்டி 3 மடங்கு அதிகம். ஸோ உங்களால் ஒரு சின்ன ஸ்பூனை போல தூக்க முடியாது. அப்படி தூக்கணும்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், அது நீங்கள் ஹல்க்காக தான் இருந்துக்கணும். சரி, அப்படி இந்த கோர் எப்படா நம்ம பூமியை காப்பாற்றுது அப்படிங்கிற பற்றி நான் சொல்லிடுறேன். நம்ம கோர் தான் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சூடாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலையும் தான் நம்ம பூமியை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டே உருவாகுது. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம பூமியை காப்பாற்றுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமியில் இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சூரியன் இருக்கும் இல்லையா, அந்த சூரியன்லேருந்து சோலார் ஃப்ளேர்ஸ் அப்படிங்கிறது அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குங்க. அது வந்து நம்ம பூமியில் இருக்க மக்களை பாதிச்சதுன்னா மக்கள் ஏதாவது தலைவலி பெரிய தலைவலித்து சாகிற நலன்கள் கொண்டு போயிடும் அனிமல்ஸ்க்கும் உட்பட. அப்படிப்பட்ட சோலார் ஃப்ளாஷ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம காப்பாற்று. அந்த காந்த வளையம் தான் நம்மளை எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ரேடியேஷன், சன் இருக்க எக்ஸ்ட்ராவான ரேடியேஷன் வந்து நம்ம காப்பாற்றிட்டு இருக்கு. நம்மளை மட்டும் இல்லைங்க, செடிகள் உட்பட. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா செடி எல்லாமே கருகி போயிடும் நம்மளும் உட்பட. சரி, இது மனிதர்கள் மட்டும் பாதிக்காது, நம்ம மனிதர்கள் கண்டுபிடிச்ச டெக்னாலஜி தான் பாதிக்கும். எப்படி? ஆமாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை ஸோ காம்பஸ் ஒர்க் ஆகாது. நீங்கள் ஏதாவது ஒரு நடுக்காட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, மாட்டிக்கிட்டது தான் உங்களுக்கு நார்த் தெரியாது சவுத் தெரியாது மாட்டிக்கிறீங்க. அப்புறம் எந்த ஃபோன்லேயும் கூகுள் மேப் ஒர்க் ஆகவே ஆகாது, ஏன்னா சேட்டலைட்ஸ் வேலை செய்யாது. ஆமாம், ஜிபிஎஸ் அவுட், உங்களால் எந்த விஷயத்தையும் சரியாகவே செய்ய முடியாது. ஃபோன் டக்குன்னு சார்ஜ் குறையும், ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு சார்ஜ் முதற்கொண்டு குறைச்சிடும். ஸோ இப்படிப்பட்ட இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் இல்லைன்னா எல்லா எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸுமே ஆஃப். சரி, இது மனிதருக்கு மட்டும்தான் பாதிப்பு ஏற்படுதும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. பறவைகளுக்கும் இந்த நார்த் சவுத் போல் அதை வச்சு தான், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் இருக்க நார்த் சவுத்தை வச்சு தான் பறவைங்க சதர்ன் ரீஜனுக்கு போகிறதும் நார்த்தர்ன் ரீஜனுக்கு போகிறதும் மாறி மாறி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிடுச்சுன்னா மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் பறவைகளுக்கும் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும். 2.0 பார்த்த மாதிரி எல்லாம் கிறுக்கு பிடிச்சி தான் சுற்றுங்க. சரி, அதெல்லாம் விடுப்பா. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்னா ஏதாவது பாசிட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்குது, பாசிட்டிவாகவும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்குனஸ் எதுவுமே எரப்ட் ஆகாது, அதாவது டமால் டூமி வெடிக்காது. ஆனால் அப்படி வெடிக்காதது ஒரு நெகட்டிவிட்டி தான். ஏன்னா அப்படி வெடிக்கும்போது அதுலேருந்து நிறையா மினரல்ஸ் அந்த நிலத்துக்கும் கிடைக்குது. ஸோ அந்த நிலம் எல்லாம் ஃபெர்டைல் ஆகுது. ஸோ அந்த இடத்துல எந்த தானியம் போட்டாலும் சுலபமாக அதிகமாக வளரும். ஆனால் வேல்குனஸ் வெடிக்கலைன்னா இது நடக்காது. ஸோ அப்படிப்பட்ட அந்த கோரில் இருக்க அந்த ஸ்ட்ரென்த் இல்லைன்னா
நம்ம பூமியில் எந்த டெக்டானிக் பிளேட்ஸுமே நகராது. ஸோ எர்த்குவேக் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால தான் நார்த்தன் ரீஜியன்ஸில் அரோராஸ்லாம் தெரியுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு போயிடுச்சுன்னா அரோராஸ்லாம் நார்த்தன் ஃபீல்டுலேருந்து காணாமல் போயிடும். ஆனால் நம்ம பூமி முழுக்க அந்த அரோராஸ் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், அப்புறம் அதுவும் போயிடும். ஸோ இது சிம்பிளாக ஒரே வார்த்தையை சொல்லணும்னா நம்ம கோர் இல்லைன்னா பூமி அப்படிங்கிறது கிடையாது. சரி, இந்த மார்ஸில் இந்த உயிரினங்கள்லாம் இருந்ததுக்கு சாட்சியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த உயிரினம் இப்போ எங்கே போச்சு? காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்ஸ்லேயும் இதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துச்சு, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடுச்சு. ஆமாம், அது விலகி போயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல சோலார் ஃபயர் நிறைய தாக்கி தான் மார்ஸ் இப்போ டெசர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதே நிலமை தான் நம்ம பூமிக்கு ஏற்படும் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற விஷயம் இல்லைன்னா. சரி, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிற விஷயம் ஓசோன் மாதிரி எங்கேயோ ஓட்ட இருக்கா அப்படின்னு கேட்டால், இருக்குது. அதுக்கு பேர் சவுத் அட்லாண்டிக் அனமோலி அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் அமெரிக்கா கிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரேடியேஷன்ஸ் உள்ள வரதா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ரேடியேஷன் மக்களை பாதிக்கிறதுல அந்த வழியில் போயிட்டுருக்கும் பார்த்திங்கன்னா சேட்டலைட்ஸு, அதுங்க தான் இது அதிகமாக பாதிக்குது. ஸோ இந்த வீடியோ நான் என்ன சொல்லியிருந்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோர் அப்படிங்கிற விஷயம் டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா நம்ம டோட்டல் பூமியும் போயிடும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நடக்கிற போது கொஞ்சம் நாளில் நிறைய நாள். சரி, இந்த வீடியோ கொண்டது வெயிட், நான் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன்ல, அந்த கோர் ஏன் டெம்பரேச்சர் டவுன் ஆகிட்டே போகுது உங்களுக்கு கேன்சர் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி, தெரியலையா, நானே சொல்லிடுறேன். கோருக்கு வந்து வயசாகிட்டு இருக்குங்க, அதுதான் ஒரு முக்கியமான காரணம். ஸோ கோருக்கு வயசாகிறதுனால தான் டெம்பரேச்சர் குறையுது, இதுதான் முக்கியமான காரணம். இந்த வீடியோவில் நீங்கள் கோர் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுப்பீங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.